ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் ஷீபன் பேசுகிறேன் ஃப்ரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு நான் உங்கள் கூட ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தெளிவாக பேசலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். என்ன டாபிக் நீங்கள் நினைக்கிறீங்க? சீக்ரெட்ஸ் டு ஸ்டே யங். எப்படி நம்ம இளமையாக இருக்க போகிறோம்? சீக்ரெட்ஸ் டு ஸ்டே யங். ஸோ இதில் முக்கியமானது என்னென்ன விஷயங்கள் நம்ம வச்சு, நம்ம இளமையாக காமிக்கணும் இல்லையா? நம்ம ரொம்ப யங்காக காமிக்கணும். இப்போ நம்ம 45 வயசாக இருந்தால் கூட நம்ம 35 வயசு மாதிரி வெளியில் தோற்றமாக இருந்துச்சுன்னா வி லுக் யங். அதற்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதுதான் முக்கியம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய காஸ்மெட்டிக்ஸ். எது கிடைச்சாலும் ஃபேஸ் க்ரீம் எடுத்து போடுறது, பவுடர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த காஸ்மெட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால, அதாவது ஃபேஸ் க்ரீம் எல்லாம் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல வந்து உள்ள நார்மல் ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்கு, இது வந்து என்ன ஆகுதுன்னா அடைப்பட்டு போகும். அடைப்பட்டு போகும்போது அதோடைய நார்மல் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் வந்து பாதிக்கப்படும். அப்போது ஸ்கின் வந்து ஒரு பொலிவுடன் கண்டிப்பாக அது இருக்காது. அது மட்டும் இல்லை, பிம்பிள்ஸ் எல்லாம் அடிக்கடி ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா, நம்ம வீட்டில் உபயோகிக்கிற செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதை எடுத்து நம்ம ஃபேஸில் டெய்லி ஃபுல்லாக நல்லா நீட்டாக நல்லா ஃபுல்லாக அழகாக நல்லா ஃபுல்லாக நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு, சுத்தமான தண்ணி வச்சு முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தொடச்சி வச்சிங்கன்னாலே தட் வில் மேக் யுவர் ஃபேஸ் க்ளோ லைக் எனி திங். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பவுடர் யூஸ் பண்ணாதங்க, ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணாதங்க. நான் சொல்கிறேன், இதை செக்கில் ஆட்டின தேங்காய் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல சேஞ்ச் தெரியும். ஓகே, அடுத்தபடியாக நம்பர் டூ, முக்கியமானது வந்து ஸ்ட்ரெஸ். எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்க வேண்டியது. டென்ஷன். சின்ன சின்ன விஷயத்துக்கூட நம்ம பெரிய அளவு டென்ஷனாக எடுக்கும்போது நம்முடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரெட் ஆகுதால நம்ம வந்து ஏஜிங் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். லைட்டாக எடுக்கின்ற விஷயங்களை லைட்டாக எடுக்கணும், சீரியஸாக எடுக்கின்ற விஷயங்களை மட்டும் சீரியஸாக எடுக்கணும். அடுத்தது குட் ஸ்லீப், நல்ல தூக்கம். குறைந்தது ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரமாவது கண்டிப்பாக நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல ஹார்மோன் செக்ரெட் ஆகும், க்ரோத் ஹார்மோன், மெலட்டோனின் அப்படின்னு நல்ல ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் செக்ரெட் ஆகும். ஸோ கண்டிப்பாக குட் ஸ்லீப், நல்ல தூக்கம் கண்டிப்பாக நாம் இளமையாக இருப்பதற்கு கண்டிப்பாக தேவை. அடுத்தது எக்ஸசைஸ். டெய்லி நடைப்பயிற்சி பண்ணலாம், இல்லை ஜிம்மு போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை நீச்சல் பண்ணலாம், இல்லை ஸ்கிப்பிங் பண்ணலாம். என்ன எக்ஸசைஸ் நமக்கு விருப்பமோ அந்த எக்ஸசைஸ் டெய்லி நம்ம காலையில் அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் போதும். ஒரு 45 மினிட்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம பாடி வந்து ஃபிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, வி வில் லுக் க்ளோயிங், நாம் இளமையாக கண்டிப்பாக இருப்போம். சரியா? ஒன்று. அடுத்தபடியாக மெடிடேஷன், யோகா. யோகா நம்ம வந்து ரெகுலராக நிறைய பேர் பண்ணுவாங்க, சிலவங்க பண்ண மாட்டாங்க. ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் கூட டைம் இருக்கும்போது மட்டும் டெய்லி ஒரு 1/2 hour யோகா டைம் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ அன் ஆடட் அட்வான்டேஜ் டு கீப் யூ யங். சரியா? ஓகே. அப்புறமா முக்கியமான ஃபுட்ஸ். சில ஃபுட்ஸ் வந்து நம்ம கம்பல்சரியாக நம்ம வந்து இளமை இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன ஃபுட்ஸ்னு சொல்லித்தரேன். சர்க்கரை, சுகர், சுகரை டோட்டல் அவாய்ட் பண்ணிடணும் ஃபுட்ஸில். சாக்லேட்ஸ் டோட்டல் அவாய்ட் பண்ணிடணும் தான். கிரெயின்ஸ், தானியங்கள், லெக்யூம்ஸ், பயிர் வகைகள், அப்புறம் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ், நம்ம கடைகள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸு, இந்த மாதிரி திங்ஸை நம்ம அவாய்ட் பண்ணாலே வி வில் லுக் யங். நாம் கண்டிப்பாக ரொம்ப யங்காகவே நம்ம வந்து தோற்றம் அளிப்போம். சரி. அப்புறம் குடிக்கிற தண்ணி, குடிக்கிற தண்ணி முடிஞ்ச வரைக்கும்
மண் பானையில் வைத்த தண்ணியை நம்ம குடிக்கிறது வந்து நம்ம உடலுக்கு நல்லது. எல்லாமே ஃபில்டர் வாட்டர், எல்லாமே கேன்டு வாட்டர் அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாட் வாட்டர், மண் பானையில் வைத்து தண்ணி குடிக்கிறதுனால வந்து அதோடய நிறைய ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குது. வாட்டரில் உள்ள மினரல்ஸ் எல்லாமே அதில் ப்ரிசர்வ்டாக இருக்கும், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே ரைட். அப்புறமா பசு மஞ்சள்னு சொல்லுவாங்க தமிழில், பசு மஞ்சள் இங்கிலீஷில் வந்து டர்மரிக். ஓகே டர்மரிக் அதாவது நம்முடைய தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்ச பசு மஞ்சள் லை நம்ம டெய்லி வந்து ஒரு துண்டு, ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு ஒரு துண்டை பச்சையாக பச்சையாக நம்ம சாப்பிட்டு வருவோம்னா நம்முடைய இளமை, நம்முடைய ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ப்ராடக்ட், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் ஸ்கின் அண்ட் டு லுக் யங், நம்முடைய ஜாயிண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெங்கனிங் பண்ணுறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நிறைய உண்டு. ஸோ டேக்கிங் ஃப்ரெஷ் டர்மரிக், அதாவது நம்ம விளையில நம்ம விளைகளில் வந்து விளைஞ்ச சுத்தமான டர்மரிக் யூஸ் பண்ணலாம். அது தட் இஸ் ஹேவிங் வெரி ஆடட் அட்வான்டேஜ் டு கீப் யூ யங். ஒன்று. அப்புறமா வந்து எக், மீட், ஃபிஷ், போன் சூப், லிவர், இந்த மாதிரி திங்ஸை வந்து நம்ம வந்து வீக்லி ஒரு 3 டேஸோ இல்லை வீக்லி ஒரு 4 டேஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்து எக் வந்து டெய்லி ஒரு எக் சாப்பிட்றது வந்து இட்ஸ் வெரி குட், இன்க்ளூடிங் எக் எல்லோ. எக்குடைய மஞ்சக்கிறது சேர்த்து சாப்பிடணும், அதில் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி தூக்கி வெளியில் போடக்கூடாது, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை ஆக்சுவலி. ஸோ எக் டெய்லி ஒரு எக் சாப்பிட்றதுமே வி கேன் கீப் அவர் செல்ஃப் யங். ஏன்னா இந்த எக்கு, மீட்டு, ஃபிஷ்ஷு இதில் எல்லாம் வந்து தான் நம்மளோட பாடி பில்டிங் பிளாக் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, குட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்தால் மட்டும்தான் வி கேன் கீப் அவர் செல்ஸ் யங். வெறும் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால வந்து யூ கேனாட் கீப் யுவர் செல்ஸ் ஆல்வேஸ் யங். நான்வெஜ் வந்து எல்லாமே லிமிடெட் குவான்டிட்டிஸ் கரெக்டாக கம்பல்சரியாக நம்ம எடுத்தே ஆக வேண்டும். அடுத்தது அதுமாதிரி ஆயில், எந்த ஆயில் வந்து இட்ஸ் எ குட் ஆயில், எப்போதுமே செக்கில் ஆட்டின தேங்காய், தட் இஸ் ஹோம் மேட் கோகனட் ஆயில் இஸ் த பெஸ்ட் ஆயில். அதான் இருக்கிற ரொம்ப நல்ல ஆயில். ஏன் அப்படின்னா அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது, அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபார் த ஹியூமன் பாடி டு கீப் யூ யங் எவ்ரி டைம். அது வந்து நம்மளை வந்து இளமையை வந்து எப்போதுமே அது மெயின்டைன் பண்ணணும். குறிப்பாக நம்ம வந்து குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தலையில் ஃபுல்லாக தேங்காய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக நல்ல கோக்கனட் ஆயில் வச்சு நல்ல பாடியில் ஒரு 1/2 hour மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 10 minutes or 15 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வெளியில் வந்தாலே யூ வில் லுக் யங். ஆனால் இந்த மாதிரி குளி ஆயில் போட்டு நல்லா ஃபுல்லாக குளிக்கும்போது உடனே குளிச்சு முடிச்சு குளிக்கிற டைமில் ஃபுல்லாக சோப்பு போட்டு அவ்வளோ தண்ணி பண்ணிட்டீங்கன்னா அந்த சோப்பு வந்து டோட்டலி வந்து ஆயில் என்ன பண்ணிடும், பாடியிலேருந்து எடுத்துடும். ஸோ சோப்பு வந்து குளிக்கும்போது யூஸ் பண்ணுற தப்பு இல்லை, பட் எப்பப்போ கண்டிப்பாக நம்ம உடம்பு ரொம்ப அழுக்காக இருக்கோ அன்னன்னைக்கு மட்டும் நம்ம வந்து சோப்பு வந்து யூஸ் பண்ணினா போதும். சும்மா காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஆகிட்டு எப்பப்போ மேல் கிளறமோ எப்போவுமே நம்ம சோப்பு போட்டுட்டு இருந்தோம்னா பாடியிலுள்ள ஸ்கின் கான்ச்சர் வந்து போயிடும். ஸோ கோக்கனட் ஆயில் மசாஜ் ஸோ என்டையர் பாடி இஸ் வெரி குட். அந்த மாதிரி முக்கியமாக நீங்கள் சப்போஸ் இங்கே நைட்டு தான் பண்ணுறீங்க, ஒரு கோக்கனட் ஆயில் மசாஜ் எடுத்து ஃபுல்லாக இல்லை ஸ்கின்லாம் பண்ணுறீங்க அப்படி நைட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மேல் கழுவுறீங்க அப்படின்னா நைட்டு அந்த சோப் யூஸ் பண்ணாதாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ வில் சீ தட் யூ வில் லுக் யங். ட்ரை பண்ணி பாருங்க, ஒன் டே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ரைட். அப்புறமா வந்து அவாய்ட் பாட்டில் ட்ரிங்க்ஸ், நம்ம வந்து கடையில் இருக்கக்கூடிய ஜூஸ், இந்த கோக்கு நிறைய இருக்குது, நிறைய கூல் ட்ரிங்க்ஸ், நிறைய பாட்டில் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்போதுமே ஜென்ரலாக வந்து நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸை வந்து டோட்டலி நம்ம வந்து ரொம்ப நம்ம டயட்டில் வந்து குறைக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கீப் யூ யங். ஓகே ஃபைன். ஓகே டேக் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து டெய்லி நம்ம வந்து தேவைக்கு எடுத்துக்கலாம். டிப்பிக்கலாக வந்து லெமன் ஜூஸ், சால்ட் போட்டு லெமன் ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் விட்டமின் சி இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, இட்ஸ் சோ மெனி ப்ரொடக்ஷன்ஸ். விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள கொலாஜன் சிந்தசிஸ் அப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் வந்து சால்ட் போட்டு டெய்லி குடிக்கிறது இஸ் ஆல்வேஸ் குட், நாட் ஓன்லி ஃபார் டு கீப் யூ யங், ஜென்ரலாகவே இட்ஸ் வெரி வெரி குட். ஓகே. அப்புறம் வெஜிடபிள் சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட் வந்து டெய்லி கம்பல்சரியாக நமக்கு டைம் நமக்கு விரும்பினால் டெய்லி வெஜிடபிள் சாலட் எடுக்கலாம். ரா வெஜிடபிள் சாலட், பச்சையாகவே வெஜிடபிள் சாலட் நம்ம சாப்பிட்ற அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாத்தோட நியூட்ரியன்ஸ் வந்து அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கும், எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ரிசர்வ் ஆகும். இதே எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஃபுல்லாக போட்டு சமைக்கும்போது நிறைய நியூட்ரியன்ஸ் அதிலிருந்து போயிடும். ஸோ வந்து ஃப்ரெஷ் ரா வெஜிடபிள்ஸ், பச்சையாக வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸ் பச்சையாக சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸை மட்டுமாவது ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் பச்சையாக சாப்பிடலாம், கோவக்காய் பச்சையாக சாப்பிடலாம், அந்த மாதிரி எது நமக்கு வந்து தக்காளி பச்சையாக சாப்பிடலாம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பச்சையாக சாப்பிட வேண்டியது வந்து சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்றது வீட்டில் டெஃபினெட்லி கீப் யூ யங்.
பிகாஸ் இட் ஹேஸ் ஸோ மெனி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு. ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரல் வெல்பீங்கு இட்ஸ் ஆல்வேஸ் குட். அப்புறம் காலையில் எழுமின உடனே டெய்லி ஒரு கப்பு பச்சை தண்ணி டெய்லி நம்ம குடிக்கிறது, குடிச்சிட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோன்னா தட் வில் கிவ் யூ சம் மெனி அட்வான்டேஜஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் சம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யுவர் பாடி ஆல்சோ. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபுட்லேருந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதுமாரி பால் குடிக்கிறது வந்து நம்முடைய நம்ம வீட்டில் இல்லையோ இல்லை பக்கத்தில் மாட்டுப்பால் இயற்கையாக பால் கறந்து எடுக்கிறோட வீட்டில் வீட்டில் உள்ள மாட்டுப்பால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல, மாடோ ஆடோ பால் யூஸ் பண்ணுறது நல்லது. பேக்டு மில்க் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து எல்லாமே பேக்கெட் மில்கில் தான் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த பேக்கெட் மில்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்கில் வந்து அலுமினியம்னு ஒரு முக்கியமான ஒரு டாக்ஸினால் இருக்குது. அது லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பிரெயினை கூட அதை அஃபெக்ட் பண்ணும். அல்சைமர்ஸ் டிசீஸ் டெமென்ஷியா அப்படின்னு நிறையக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து வீட்டில் உள்ள இயற்கையான மாட்டுப்பால் ஆட்டுப்பால் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தால் தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு கீப் யூ யங். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் டூ நாட் பி ஒபேஸ். எப்போவுமே ரொம்ப வந்து நம்ம வந்து பாடி வந்து எப்போவுமே ஃபிட்டாக இருக்க நம்ம ட்ரை பண்ணணும். ஃபிட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், கரெக்டான ஃபுட் எடுக்கணும், கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ரொம்ப குண்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எங்காவே கண்டிப்பாக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆக முடியவே முடியாது. ஸோ ட்ரை டு அவாய்ட் ஒபேசிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் க்ரீன் டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. க்ரீன் டீ இப்போ க்ரீன் டீயில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. க்ரீன் டீ விட நம்ம வந்து கடையில் வாங்குகிற அந்த ஒரு பேக்கெட்டில் வாங்கி நூல் மாலி கையில் போட்டு குடிக்கிற அந்த க்ரீன் டீயை கிடைக்கும். சில கடையில் ஒரிஜினலாக நீங்கள் க்ரீன் டீ இலை எஸ்டேட்டில் சில எஸ்டேட்லாம் கிடைக்கும் ஒரிஜினலான இலை. அந்த க்ரீன் டீ அந்த இலையை வச்சு நம்ம வந்து டீ போட்டு குடிக்கும்போது வித்தவுட் சுகர், சரியா வித்தவுட் சுகர் முக்கியமானது, அது குடிக்கும்போது இட்ஸ் ஹேஸ் ஆடட் அட்வான்டேஜ் இந்த சோ மெனி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அப்புறம் தட் வில் கீப் யூ யங், உங்களை வந்து இளமையாக கண்டிப்பாக அது வைக்கிறதுக்கு உபயோகப்படும். முடிந்த வரைக்கும் டீ குடிக்கலாம், தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் காஃபியை வந்து நீங்கள் வந்து டோட்டலி ஸ்டாப் பண்ணால் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் காஃபியை வந்து எடுக்க வேண்டாம், டீ குடிச்சுக்கிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதேமாதிரி தேவைப்படும் போது கொஞ்சம் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இல்லைன்னா ஒமேகா ஃபேட்டிஸ் இதெல்லாம் வந்து டாக்டர் கன்சல்டேஷனோட நம்ம கண்டிப்பாக தேவைப்பட்ட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறமா பதாம் பருப்பு வால்நட்னு சொல்லுவாங்க, வால்நட், அப்புறம் இது அவகோடா ஃப்ரூட்டு, அதாவது வெண்ணெய்ப்பழம், வெண்ணெய்ப்பழம், அப்புறம் கேரட்டு, இந்த மாதிரி ப்ளூபெரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலராக கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜென்ரல் பாடி இம்யூனிட்டி, ஜென்ரல் பாடி ஹெல்த்து, ஜென்ரல் பாடி ஃபிட்னஸ் எல்லாத்துக்குமே பாதாம் பருப்பு இஸ் வெரி குட், வால்நட் இஸ் ஆல்சோ குட், அவகோடா சொன்ன வெண்ணெய்ப்பழம் அது இஸ் வெரி வெரி குட், இட்ஸ் வெரி குட் ஃப்ரூட் டு கீப் யூ க்ளோயிங். அவங்க நம்மளை இளமையாக வைக்கிறதுக்கு நம்ம ஃபிட்டாக வைக்கிறதுக்கு அதில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அப்புறம் இது சன்ஸ்கிரீன், நேச்சுரல் சன்ஸ்கிரீன். நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், எடுத்தோன்னே நம்ம எடுத்துக்க ஏதாவது ஆயின்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக போட்டுட்டு சன்ஸ்கிரீன் நினச்சி நம்ம வெளியில் போகிறது வந்து மிக மிக தவறுதலாக நம்ம உண்டு. நேச்சுரல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அக்செப்ட் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியல, பட் நேச்சுரல் சன்ஸ்கிரீன் சொல்லக்கூடியது. சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, செக்கில் ஆட்டினா தேங்காய் எடுத்துக்கிடுங்க, ஃபுல்லாக நல்லா வாடியில் தேய்ச்சிட்டு ஒரு 5-5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுக்கிட்ட மோத்த கழுவுங்க, தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போங்க வெளியில். தட் இஸ் கால்ட் நேச்சுரல் சன்ஸ்கிரீன், இயற்கையான ஒரு சன்ஸ்கிரீன். அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து அந்த கோக்கனட் ஆயில் ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணும், உங்கள் பாடிக்குள்ளே அதை விடவே விடும். சிலவங்க சொன்னால் எனக்கு தேங்காய் போட்ட உடனே தேங்காய் முதல்ல தேய்ச்ச உடனே முகப்பொருவில் நிறைய வருதுன்னு, அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. பிம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது பிம்பிள்ஸ் வரக்கூடியது வந்து ஒரு ஏஜில் வரும், அது வந்து டியூ டு ஹார்மோனல் சேஞ்சஸ், ஃபிசியலாஜிக்கல் ஹார்மோனல் சேஞ்சஸ், இயற்கையான ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பிம்பிள்ஸ் வருமே தவிர அதை நீங்கள் என்ன ஆயின்மெண்ட் போட்டாலும் சரி எந்த காரணத்தை கொண்டும் அது குறைய போகிறதே கிடையாது, சரியா? ரொம்ப முக்கியமானது. சிலவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சில பெரிய ஃபீம் பொம்பளைகளுக்கு, இல்லை டீனேஜ் கேர்ள்ஸுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பிசிஓடி அப்படி நிறைய ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்குது, அது நம்ம வந்து கண்டிப்பாக டாக்டர் பார்த்து நம்ம வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே தவிர, ஃபிசியாலஜிக்கல் பிம்பிள்ஸ் டியூ டு ஃபிசியாலஜிக்கல் ஹார்மோனல் சேஞ்சஸ் நீங்கள் எந்த ஆயின்மெண்ட் போட்டாலும் சரி அந்த பிம்பிள்ஸ் வந்து கூடுமே தவிர குறையவே செய்யாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிம்பிள்ஸில் வந்து டிப்பில் ஒரு போர்ஸ் இருக்கும், போர்ஸ்னால் சின்ன இயற்கையாட்டு உள்ள சின்ன ஓட்டை இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ் க்ரீம் இல்லை ஃபேஸ் பவுடர் போடும்போது அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைபட்டு போகும், அந்த ஓட்டைகள் அடைபட்டு போகும்போது எல்லாமே பெருசாகுமே தவிர உங்களுக்கு அமுங்கவே செய்யாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்,
நீங்களே போட்டு இந்த க்ரீம் எல்லாம் போட்டு இந்த ஓட்டைகளை அடைச்சி நீங்களே அதை பெருசாக்குறதை விடைக்கும். ஃப்ரெஷ் கோக்கனட் ஆயில் செக்கிலாட்டின தேங்காய் போட்டு நல்லா பண்ணி பாருங்கள், நீட்டாக இருக்கும்.